Hello friends, welcome to Kalpana's Kaimanam. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா உருங்கக்காய் கிரேவி வந்து எப்படி பண்றது அப்படிதான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா சாதத்துல வந்து பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கு தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க இந்த உருங்கக்காய் கிரேவி வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்க வந்து ஒரு ஜார் வச்சிருக்கேன். இதுல 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து கசகசா. அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் வந்து தேங்காய். இத வந்து தண்ணி விட்டு நல்லா நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். பாண்டலி வந்து சூடான உடனே ஒரு 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த எண்ணெய் வந்து இஷ்டமோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடான உடனே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய கட் பண்ணிட்டு சேர்த்துக்கறேன். மிளகாய சேர்த்ததுக்கு அப்புறம் பூண்டு பாத்தீங்கன்னா ஒரு கட்டு பூண்டு ஒரு 10 பூண்டை வந்து இந்த மாதிரி சேர்க்கறேன். ஒரு சின்ன வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 100 கிராம் வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்ததுனா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்படி ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்ல அப்படினா மீடியம் சைஸ்ல இருக்கிற பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து மொத்த கிரேவிக்கும் தேவையான அளவு உப்பு வந்து நான் இப்போவே சேர்த்துறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி இருக்கு இல்லையா. இப்போ வந்து 4 மீடியம் சைஸ் தக்காளிய நல்ல பொடியா கட் பண்ணிட்டு இப்ப சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி. பெருங்காய பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியா சேர்க்கறேன். மிளகாய் பொடி பாத்தீங்கன்னா அதாவது நார்மல் நம்ம குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா மிளகாய் பொடி அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்கறேன். மிளகாய் பொடி வீடியோ வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல வந்து நான் வீடியோ போட்டுருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிளகாய் பொடி இல்ல அப்படினா இல்ல இந்த மாதிரி நீங்க மிளகாய் பொடியா சேர்க்க வேண்டாம் நினைச்சீங்கனா நார்மல் மிளகாய் பொடி தனியா தனியா பொடி தனியா சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் மேல வரட்டும். ஒரு 10 நிமிஷம் மீடியம் फ्लेம்லயே வெச்சி இத நம்ம மூடி வெச்சிரலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ வந்து எப்படி ரெடி ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் நல்லா மேல பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா. நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு முருங்கக்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேக்கறேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேக்கறேன். இப்போ இத நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷம் நல்லா மூடி வெச்சிருங்க. உருங்கக்கா வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். உருங்கக்காயில இந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கி இருக்கும். இப்போ இத வந்து ஒரு 5 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா முருங்கக்காய் வந்து பாதி வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் கசகசா சோம்பு அந்த வெழுத வந்து இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்த
சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இது பாத்தீங்கனா சாதத்துல வந்து பிசிஞ்சு சாப்பிடுறதுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் இது மசாலா வந்து ரொம்ப கம்மியா போட்டு நல்லா இருக்கும் இந்த கிரேவி இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வெச்சிரலாம் பிட்ட எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும் 10 நிமிஷம் ஆயிருக்கு இப்போ இந்த கிரேவி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பாத்தீங்கன்னா நம்மளோட முருங்கைக்காய் கிரேவி வந்து சூப்பரா ரெடி ஆயிருக்கு நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே வந்திருக்கு வாசனை அவ்வளோ சூப்பரா வருது இப்போ இந்த ஸ்டேஜில கொஞ்சமா வந்து கொத்தமல்லி இல தூவிக்கலாம் தூவிட்டு இப்போ இத வந்து நம்ம ப்ளேட் பண்ணிடலாம் நம்ம முருங்கைக்காய் கிரேவி வந்து சூப்பரா ரெடி ஆயிருக்கு கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படினா என்னோட கல்பனாஸ் கைமணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ